KRS கபினி அணையில் இருந்து காவிரி ஆற்றில் 116,000 கனஅடி நீர் திறப்பு. கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் கணைக்கு நீர்வரத்து 32,693 கனஅடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் 90 அடியை கடந்தது. ஒன்றிய பட்ஜெட்டில் பாஜக ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. தமிழ்நாட்டை தொடர்ந்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கும் 7 மாநிலங்கள். ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீலுடன் அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு. காவிரியில் தடையின்றி நீர் கிடைக்கவும் குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கவும் வலியுறுத்தல். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசுக்கு திமுக கடும் கண்டனம். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒரு வழக்கறிஞர் கைது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. எத்தனை இடைத்தரகர்கள் கைது? சிசிடிவி கேமரா பதிவுகள் இல்லை, விண்ணப்பங்கள் வழங்கப்படவில்லை எனவும் காட்டம். முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வழக்கில் கைதான வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளருக்கு சிபிசிஐடி காவல். 2 நாட்கள் வழங்கி கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. மராட்டிய மாநிலம் தாமினியில் 24 மணி நேரத்தில் 56 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்த அதீத கனமழை. குஜராத், இமாச்சல், உத்தரகண்டில் தொடர் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் தனுஷின் 50வது படம் ராயன் நாளை வெளியாகிறது. சென்னை ரோகிணி திரையரங்கில் 85 அடி பேனரை வைத்து பட்டாசு வெடித்து கொண்டாடிய ரசிகர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.